Hi friends, welcome back to Chennai to Bangalore Healthy Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரண்டை துவையல். பெரண்டை பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு காஞ்ச மிளகாய், புளி, கருப்புளுந்து, தனியா, கல்லுப்பு, நல்லெண்ணெய் இதுக்கு 100 கிராம் வேணும். இப்போ நம்ம ஒரு வானல் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பெரண்டையெல்லாம் வானலில் போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பெரண்டையை க்ளீன் பண்ண பார்த்து ஃபஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணி நீ எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பெரண்டையை க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா பெரண்டை வந்து கொஞ்சம் அரிக்கும். அதனால் இப்போ இது நல்லா வதங்கட்டும். நான் வந்து 2 நிமிஷம் தட்டை போட்டு மூடிடுறேன். பெரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, பசியை தூண்டக்கூடிய தன்மை உள்ளது, நார் சத்து மிக அதிகமாக உள்ளது. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம இதை வாரத்துக்கு ஒரு டைம் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டில் போட்டதுக்கப்புறமா அதே வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதே மாதிரி கருப்புளுந்தும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, பெண்களுக்கு இடுப்பு வலிமையை கொடுக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம கருப்புளுந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட முழு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை வெள்ளை உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் நம்ம தனியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய், புளி, இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் புளி அதிகமாக வைங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெரண்டையை போட்டு திருப்பியும் வதக்கிக்கலாம். இந்த பெரண்டை சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட அம்மிக்கல் இருந்தாலும் அம்மியில் கூட அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்படியே உங்களுக்கு வேணுனாலும் விட்டுடலாம். நான் வந்து 1 மாதம் அளவுக்கு கெட்டு போகாத அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதுனால திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிக்கிறேன். இப்போ திருப்பியும் நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பெரண்டையை சேர்த்துக்கலாம்.
பிரண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் பிரிஞ்ச வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் வெளியில் வச்சாலும் 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். கூழுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. பாருங்கள், இப்போ நான் வதக்கியாச்சு. நம்மளோட பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் வீட்டில் செய்யுங்க. இப்போ மார்க்கெட்லலாம் நல்லா கிடைக்கிது பிரண்டை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோங்க அப்பப்போ வரும். தேங்க்யூ.